சாய்ஸ் உங்களை அன்படம் வர வைக்கிறது ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாக்ஸஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு பேஜில் வந்து இது பண்ணியிருப்போம் மொத்தம் ஒரு முப்பத்தி ஏழு பக்கம் இருக்கும் இந்த முப்பத்தி ஏழு பக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்காம எக்ஸாம் ஆளுக்கு போயிடுவோம் புக்கு கையில் இல்லை அது இல்லைன்னு சொல்லி எக்ஸாம் ஆளுக்கு போயிடுவோம் இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உதாரணமாக பணமதி பிலப்பு இது ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் கடலுன்னு ஓடிடும் இந்த இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னால் உங்களுக்கு வினாக்கள் எடுக்கும்போது இந்த பாக்ஸ் டைப்பில் இருந்தே சில கொஸின்ஸ்லாம் எடுக்கிறாங்க எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக உள்ள தியட்டிக்கலில் சில பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இருக்குது இருந்தாலும் பாக்ஸில் போனோம்னா பிறப்பு விதம் இறப்பு விதம் ஹச்டி ஓடது பிக்குயூஎல்ஐடது நிதி ஆயோக்னா என்ன ரெண்டு சார்க்கு அப்புறம் ஹச்டியில் முதல் மூன்று நாடுகள் அப்புறம் இந்த இருக்கிற திட்டங்கள் இதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அழகாக இந்த பஸ்ஸில் போகும்போதோ அல்லது ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணும்போது இந்த முப்பத்தி ஏழு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி லைட்டாக ரீட் பண்ணுங்கள் எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்தோன்னா பார்த்தோன்னே அந்த இப்போ பாருங்கவே இதை பார்க்குறீங்க இது வந்து என்னன்னா உலக வங்கி உலக வர்த்தக அமைப்பு அடுத்து பன்னாட்டு பண்ணி இது ஃபுல்லாக வருஷம் போட்டுருக்கு இதை பார்த்து இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்கிறீங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டூ செகண்ட் ஆகாது நாற்பத்தஞ்சில் ஐம்பது கூட்டினா தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அவ்வளோ தான் இதை பார்த்துட்டு போனோம்னா அது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ மாதிரி இதை பார்த்துட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு டவுன்லோட் பண்ணி ஏன்னா சில பேர் வச்சுக்கிருவாங்க சில பேர் கண்டிப்பாக படிப்பாங்க இந்த பிடிஎஃப்பை இப்போ பத்து பேர் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேர் படித்தா கூட ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா இதுக்கான ஒர்க் அவுட்டுக்கான ஒரு கிரெடிட்னா அந்த ரெண்டு பேர் படிக்கிறது தான் அந்த ரெண்டு பேர் யார் அந்த ரெண்டு பேர் படிக்கிறாங்கிறதான் இங்கே தீர்மானிக்கிறாங்க வெற்றியாளர்களா தோல்வியாளர்களான்னு கண்டிப்பாக அதுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வேஸ்ட் ஆக்காமல் தயவுசெய்து முப்பத்தி ஏழு பக்கத்தையும் வாய்ப்பு கிடைக்கும்போது லைட்டாக ஒரு தட்டு தட்டிடுங்க ஸோ தரமாக எக்ஸாமில் போய் ஒரு தட்டு தட்டிடுறலாம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ